ரெண்டு நாளாகமும் 7வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 2 chronicles chapter 7. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் முடிச்சு ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு பலி செலுத்தினார்னு நம்ம பார்க்குறோம். After dedicating the temple we see Solomon he makes sacrifices. செலுத்தினதான எல்லா பலிகளையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்து போட்டது. All the sacrifices were burnt by the fire of the Lord. எதனால அந்த பலிகளை தேவனாகிய கர்த்தர் நேரிடையாக அவர் அங்கீகரித்தார். Because God acknowledged those offerings. ஒன்னு மறந்துடாதீங்க, நீங்க நான் ஜோம் பண்ணும்போது வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. When we pray the fire of the Lord falls from heaven. எதுக்காக? நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்தேன் என்று சொல்றதுக்காக. பாவங்களை அறிக்கை செஞ்ச உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆண்டவரை அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் தேவன் என் பக்கத்துல இருக்கிறாரு, ஆண்டவர் என் ஜெபங்களை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறார். Because we know that God is answering our prayers and that he is with us and he will listen to our prayers. இது எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தபோது அவங்க எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு. All of these things when the Israelites saw and when they knew they said God is great and his mercies endures forever. அப்புறம் பாருங்க 5வது வசனத்தை வாசிங்க. 5th verse. ராஜாவாகிய சாலமோன் 22000 மாடுகளையும் 120000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். பாருங்க சாலமோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். கூட இருந்த அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, 22000 மாடுகள் 1,20,000 ஆடுகள் பலி செலுத்தப்பட்டிருக்குது. அதெல்லாம் உரிச்சு அந்த இரத்தத்தை ஆண்டவருக்கு முன்னால் வந்து செலுத்துகிறாங்க. எத்தனையோ ஆசாரியர்கள் அங்கே இருக்கிறாங்க, அந்த ஆசாரியர்கள் தோல் உரிக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் 2 வாரம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அங்கே இருக்குது. அவ்வளவு பலிகள். All the people, the amount of food that they can eat, so many sacrifices had been made. அவ்வளவு பெரிய கொண்டாட்டம். தேவாலயத்தை அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி ஜோம் பண்ணும்போது தேவ மகிமையும் அங்கே அக்கினியாக வந்து இறங்கி இருக்கிறது. It was a great celebration and the fire of the Lord fell in that place. அப்புறம் தொடர்ந்து அங்கே ஆசாரியர்கள் அங்கே வந்து தங்களுடைய ஊழியங்களை செய்ய முடியல அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். The priests were not able to minister after that. அப்போது ரொம்ப சந்தோஷமாக சாலமோன் எல்லாரையும் இந்த அருமையான பிரதிஷ்ட ஆராதனை முடித்து ஜனங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. வீட்டுக்கு அனுப்பி ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். We see all the people happily left to their houses after the dedication. 12வது வசனத்துக்கு வருவோம். 12th verse. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமானார். இந்த தரிசனம் பாருங்க, 2வது தடவை ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி சொல்றார், நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன்ப்பா, இந்த இடத்துல என்னுடைய நாமம் விளங்கும், செய்யப்படுகிற ஜெபம் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை 2 நாளாகமும் 7:14. எப்பவும் நம்ம அநேக நேரத்தில் ஜெபத்தில் சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன பண்ணணுமா? தங்களை தாழ்த்தணுமா. My people, if they will acknowledge my name and if they will humble themselves. My people who are called by my name shall humble themselves. பாருங்க, வேதத்துல சில மோசமான ராஜாக்கள், துன்மார்க்கமான ராஜாக்கள். யார்? மனாசே ரொம்ப மோசமான ராஜா. A few kings like Manasseh. அவனை எதிரி ராஜா சிறப்பிடிச்சிட்டு போனான். The opposite king, the enemy king took him as captive. செயின் போட்டு இழுத்துட்டு போனாங்க. அவ்வளவு நாள் அவனுக்கு புத்தி வரல. அந்த மனாசே அந்த நேரத்தில் கர்த்தருக்கு முன்னால் தன்னை தாழ்த்தினா. அந்த மனாசே at that time he humbled himself before the Lord. ஆண்டவர் சொல்றார், அவன் தன்னை தாழ்த்தினபடினால அவனுடைய ஜெப விண்ணப்பத்தை நான் கேட்டேன். Since he humbled himself before the Lord, the Lord heard his plea. ஆகாப் ஒரு மோசமான ராஜா. அவனுக்கு விரோதமா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்துச்சு. The judgment of the Lord came against Ahab. ஆனா ஆகாப் தன்னை தாழ்த்தினான். But Ahab humbled himself. தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, Eliya Tirkadarshita, Ahab tannai taalthinadhu nee paathiyaappa appdin kekkar. Did you see how he humbled himself? The Lord asked Elijah. Thangalai thangalai taalthugiravargale aandavaragiya kathar nokki paarkirar. The Lord looks at such people. Innum aduthathu Hezekiah raja or kurippitta nerathile perumai aaittaru. Avar thanna kathirku munnala taalthinaar. Hezekiah king also when he became proud he humbled himself. தாழ்த்தி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். Humbling yourself you must pray. பாருங்க எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், உங்களுடைய நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு. Isaiah had said looking at Hezekiah your days are over. எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பி அழுது ஜெபம் பண்ணது, ஆண்டவரே எனக்கு வருஷங்களை கூட்டி கொடுக்க கூடாதான்னு கேட்டார். Hezekiah asked the Lord, can't you increase the number of years? ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் சொன்னாரு, 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் எசேக்கியா ராஜாவே. 15 years I will increase unto your life. இப்போ தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்மளை தாழ்த்துறது, அதோட சேர்த்து அடுத்தது ஜெபங்களை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. When we humble before the Lord we must humble ourselves and we must offer prayer. பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு உங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஷேமத்தை கட்டளையிடுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். At that time God our Father says I will listen to your prayer and I will give the necessary wants for you. ஆண்டவர் தேவாலயத்தை பார்த்து சொல்றார், என் இதயம் அங்க எப்பவுமே இருக்கும்பா. God says to the temple that my heart will be always there. My eyes and my heart will always be there. 17வது வசனம் வாசிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால். ஆண்டவர் இப்போ ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இல்லை, நீ என்னுடைய கற்பனைகளை தாவீது கை கொண்ட மாதிரி கை கொண்டா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். God says if you will keep my statutes as David did then I will bless you. அதே நேரத்துல 19வது வசனத்துல சொல்லிட்டார் பாருங்க, நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று என் பரிசுத்தப்படுத்தின என் ஆலயத்தையும் என் சமூகத்தில் இருந்து தள்ளி. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளலைன்னா என்ன விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன், உங்களை கைவிடுவேன். If you will not walk according to these statutes, I will forsake you. இன்னைக்கு கர்த்தரோட உங்கள் வழி சரியாக இல்லைன்னா அவரோடு ஒப்புரவாகி ஆண்டவரோடு கூட உங்கள் வழியை சரி பண்ணிடுங்க. Today if your way is not right before the Lord, set yourself right. ஆண்டவரே நான் உங்கள் பக்கத்தில் வரேன், ஆண்டவரே Lord I am coming before you. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன், உம்மை நோக்கி வேண்டுதல் செய்க மெய் சந்தோஷமாகவே. I am thine, O Lord, I have heard thy voice and it told thy love to me, but I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Draw me nearer, nearer, blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. Tamil innum keeta keeta seethukollum paadupatta nayaga, innum keeta keeta சேர்த்துக்கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் முன்பாக போகிறார். The Lord will answer you and he will be with you in this day. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed.